பள்ளியில் மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசிய மகாவிஷ்ணுவுக்கு 3 நாள் போலீஸ் காவல். சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. நாகை மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படையினர் கப்பலை மோதவிட்டு தாக்குதல். நடுக்கடலில் படகு கவிழ்ந்து மீனவர்கள் தத்தளித்த காட்சி வெளியானது. முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் இதுவரை மொத்தம் 7,016 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்ப்பு. உலகின் 16 முன்னணி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஒன்றிய அரசு பதிலளிக்க உத்தரவு. சின்னசேலம் அருகே நடிகர் ஜீவா சென்ற கார் சாலை தடுப்பில் மோதி விபத்து. மனைவியுடன் உயிர் தப்பினார். விவாகரத்து குறித்து தன்னிச்சையாக முடிவெடுத்ததாக ஜெயம் ரவி மீது மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து மனவேதனை அடைந்ததாகவும் புகார். சிவகங்கையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிரடி நடவடிக்கை. தவறான தகவல் அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிடை நீக்கம். அங்கன்வாடி ஊழியர் சமையலரும் பணியிட மாற்றம். மாநில சுயாட்சியைப் போலவே மது விலக்கிற்கும் தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என திருமாவளவன் கருத்து. மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்ததில் உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றும் விளக்கம். திருமாவளவனின் மது ஒழிப்பு முயற்சிக்கு பாமக ஆதரவு. மதுவுக்கெதிராக யார் போராட்டம் நடத்தினாலும் பாமக ஆதரிக்கும் என்று அன்புமணி கருத்து. பட்டுக்கோட்டை ரயில்வே கேட் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க கோரி 1,000-க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டம். பதாகைகளை கைகளில் ஏந்தி பேரணியாக சென்று கோட்டாட்சியரிடம் மனு. தருமபுரி அருகே 2 சொகுசு கார்களில் இருந்து மூட்டை மூட்டையாக 1 டன் குட்கா பறிமுதல். இருவரை கைது செய்து போலீஸ் தீவிர விசாரணை. ₹5,000 கோடி நியோமேக்ஸ் நிறுவன மோசடி வழக்கு. விசாரணையை துரிதப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.